மதுரையில் தடுப்பூசி செலுத்துவதற்காக இளங்கோ மேல்நிலைப் பள்ளியில் உள்ள மையத்தில் அதிகாலை முதலே மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை களத்திலிருந்து பதிவு செய்ய இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வெற்றி. வெற்றி, விவரம் என்ன? தற்போது எவ்வளவு பேருக்கு டோக்கன் கொடுக்கப்பட்டிருக்கு? மதுரை மாவட்டத்தில் எவ்வளவு கையிருப்பு இருக்கு? நேற்று போல மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்னும் முன்னுரிமை என்பது கொடுக்கப்பட்டிருக்கா? தேவப்பிரியன், மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்கு எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த நீண்ட வரிசையே சாட்சி. காலை 5 மணி முதல் இதுவரைக்கும் ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த வரிசையா நின்று கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் சுமார் 387,000 மக்களுக்கு இதுவரைக்கும் தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. 20,000 ஊசிகளானது கையிருப்பு இருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அதிகபட்சமாக நேற்று ஒரே நாளில் மாவட்டம் முழுவதும் 7,000-க்கும் மேற்பட்ட மக்களுக்கு ஊசிகளான செலுத்தப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கக்கூடியது அரசு ராஜாஜி மருத்துவமனை சார்பில் இயங்கக்கூடிய இளங்கோ மேல்நிலைப் பள்ளி. அந்த பள்ளியினுடைய மையத்தில் மட்டும் 1,800 பேருக்கு உச்சபட்சமாக, அதாவது இதுவரைக்கும் செலுத்தியதிலேயே நேற்றுதான் உச்சபட்சமாக 1,800 பேருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் 2 நாட்களுக்கு முன்னதாகத்தான் தடுப்பூசி இங்கு மீண்டும் செலுத்தும் பணிகளான துவங்கியிருந்த கையிருப்பு பெறப்பட்டு அந்த ஊசிகளில் கோவாக்சின் முதல் 2வது டோஸ் மட்டும் கோவிஷீல்டு 2 டோஸ்களும் செலுத்தும் பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த மையத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டத்தை தவிர்ப்பதற்காக, சமூக இடைவெளியை பின்பற்றுவதற்காக ஆரம்ப நாட்களில் இந்த ஹெல்ப்லைன் சேவை என்பது அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த சேவையின் மூலமாக மக்கள் அதிகமாக கூடுவது என்பது தவிர்க்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அந்த ஹெல்ப்லைன் சேவை என்பது மாவட்டம் முழுவதும் விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று கொண்டிருப்பதால் மக்கள் நேரடியாக மையங்களுக்கு வருவதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேரடியாக வரக்கூடிய மக்களுக்கு டோக்கன் அளிக்கப்பட்டு தடுப்பூசியான செலுத்தப்படுகிறது. டோக்கனை பெறுவதற்காகவும் தடுப்பூசி செலுத்துவதற்காகவும் அதிகாலை 5 மணி முதல் மக்கள் காத்திருக்கிறார்கள். காத்திருக்கும் மக்களிடம் நாம் பேசலாம். சார், எப்போ வந்தீங்க? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? காலைல 6 மணிக்கெலாம் வந்து சார், 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கேன். டோக்கன் தரேன்னு சொல்லியிருந்தாங்க, டோக்கன் இன்னும் தரவே இல்லை. அதான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ தராங்களோ அதுக்கு வாங்கிட்டு போய் போட்டுருவாங்க. ஏன் சார் இவ்வளோ வெள்ளனா வந்து நிற்க வேண்டிய நிலைமை என்ன சார்? ஒரு வாரமாக நானும் அலையிறேன் சார். ஒரு வாரமாக என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் தரவே இல்லை, எதுவுமே சொல்லலை. எந்த ஒரு ப்ராப்பரான இன்டிமேஷனும் இங்கே இல்லை. அதனால் அப்புறம் கேட்டுக்கிட்டே இருந்தோம். ஃப்ரைடே தான் சொன்னாங்க, இந்த மாதிரி டோக்கன் சிஸ்டம் தான், ஆன்லைன் சிஸ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் சரி இந்த தடவையாச்சும் வாங்கி போட்டுருவோம் அப்படின்னு ஒரு 64 வந்திருக்கோம். 6 மணிக்கெலாம் வந்து உட்காந்துருக்கோம். அதாவது தடுப்பூசி ஒரு வாரமாக இந்த நபர் அலைந்து கொண்டிருப்பதாகவும், ஊசி என்பது கையிருப்பு இல்லை என்று மையத்தில் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். மேலும் ஊசிகள் கையிருப்பு மற்றும் செலுத்தும் பணிகள் தொடர்பாக முறையான அறிவிப்புகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிடவில்லை என்ற ஒரு கருத்தையும் அவர் பதிவு செய்திருக்கார். மேலும் சில இடம் பேசலாம். நீங்கள் எத்தனை மணிலேருந்து வெயிட் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரமாக நிற்கிறீங்க? 7 மணிலேருந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் வரல. எதுவுமே சொல்லலை, டோக்கன் எதுவும் கொடுக்கல. ஊசி எவ்வளோ நேரம் போடுவாங்கன்னு தெரியல. ஏங்க அவ்வளோ நேரம் ஏன் நிற்கிறீங்க? டோக்கன் சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்னு சொன்னாங்க. ஊசி 790 பேத்துக்கு மேலே போட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால ஊசி கிடைக்குதோ என்னமோன்னு தெரிஞ்சு தான் வந்தோம். இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. ஊசியை செலுத்திக் கொள்வதற்கு அவர்கள் பெருத்த ஆர்வத்தில் மக்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த ஊசி கிடைக்குமா என்கிற ஐயத்தின் காரணமாகவே அவர்கள் இவ்வளவு அதிகாலையில் வந்திருந்து இந்த நீண்ட வரிசையில் காத்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்த மையத்தில் ஊசி செலுத்தக்கூடிய மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்பது ஊசிகள் எவ்வளவு கையிருப்பு இருக்கிறது, அது எப்பொழுது செலுத்தப்படும் என்ற முறையான அறிவிப்புகள் என்பது அனைத்து மையங்களிலும், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் அரசு மருத்துவமனை மையங்களில் முறையான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதையே இப்பொழுதும் இந்த மக்கள் வைக்கக்கூடியது பார்க்க முடிகிறது. தேவப்பிரியன், மதுரையில் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதற்காக மக்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு அங்கு வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்றதையும், தடுப்பூசி விநியோகத்தை மத்திய மாநில அரசுகள் துரிதப்படுத்தணும் அப்படின்ற மக்கள் விடுத்த கோரிக்கையும் களத்திலிருந்து பதிவு செஞ்சீங்க வெற்றி. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.